ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சமையல், அகாஷ் கிச்சனின் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதை வந்து நீங்கள் சட்டுன்னு ஒரு 8-10 நிமிஷத்துக்குள்ளவே செஞ்சு முடிச்சிடலாம். என்னென்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம பார்க்க போகிறது கேபேஜ் ரைஸு. பொதுவாக குழந்தைங்க வந்து கேபேஜை வந்து பொரியல் மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்க வந்து அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க, அடம்புடிப்பாங்க. பட் இந்த மாதிரி நாம் அவங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு சின்ன சின்ன புடிசாக நறுக்கி வேறு மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அதில் அந்த மாதிரி பண்ணுறதுல ஒரு வகை தான் வந்து இந்த முட்டைகோஸ் சாதம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கறதுனால குழந்தைங்க வந்து காய்கறிங்களை சாப்பிடுவாங்க. அதனால் இது வந்து ஹெல்த்தியான ரெசிபி மற்றும் டேஸ்டியான ரெசிபியும் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இதில் வந்து முட்டைகோஸோட ஸ்மெல்லும் வந்து அவ்வளோவா உங்களுக்கு வராது. இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓப்பன் செஞ்சு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதே ரெசிபி நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா என்னோடய அகிலாஸ் கிச்சன் சேனலில் போய் பார்க்கலாம். வாங்க, இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு கடாயில் நாம் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில், வெஜிடபிள் ஆயில், அந்த மாதிரி எதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் காய்ச்சதும் நாம் 1/4 டீஸ்பூனுக்கு கடுகும், 1/4 டீஸ்பூனுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு உளுந்து, அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஸ்லைட்டாக வறுத்துக்கலாம். கூடவே நாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சேர்த்தது எல்லாத்தையும் வந்து ஒரு இந்த பருப்புங்கெலாம் வந்து லைட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்புறம் நாம் 2 காஞ்ச மிளகாய் வந்து இந்த மாதிரி கிள்ளி போட்டுப்போம். சின்ன சின்ன காஞ்ச மிளகாய் வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். என்னோடது பெருசு அப்படிங்கிறதுனால நான் ஸ்லைட்டாக கிள்ளி போட்டிருக்கேன். ஸோ கிள்ளி போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அப்புறமா 1 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நான் நல்லா தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஆனியன் வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் ஆனியன் வந்து கட்டாயம் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, பட் சேர்த்தாலும் தப்பு இல்லை, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பிறகு நம்ம வந்து 1 கப்பு கோஸை வந்து நல்லா தூளாக நீல வாட்டில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இந்த மாதிரி ஆட் பண்ணி ஸ்லைட்டாக வதக்கிக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் தளிக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம எண்ணெய் அப்புறம் இந்த ஹீட்லேயே வந்து இந்த கோஸ் வந்து நல்லா வதங்கிடும். ஸ்லைட்டாக உப்பு மட்டும், தேவைக்கெல்லாம் உப்பு மட்டும் நீங்கள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸு கொஞ்சம் குக் பண்ணுங்கள், வேக விடுங்க. அந்த குக் பண்ணுற அந்த மூடி போட்டு வேகணும், அந்த தண்ணியிலே வந்து ஆக்சுவலாக அந்த கோஸ் வந்து நல்லா வெந்துடும். அதே மாதிரி கோசையும் வந்து நம்ம ரொம்ப 100%ம் அப்படியே ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது, ஒரு 70-75% வேக வச்சா கரெக்டாக இருக்கும். அதனால 3 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் குக் பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப சாஃப்டாகிடும், ரொம்ப சாஃப்டானா குழகுழப்பாகிடும். ஸோ நம்ம அரிசி போட்டு கிளறும் போது அவ்வளோவா நல்லா வராது. இப்போ வந்து நம்ம வந்து 1 கப்பு கோஸ் எடுத்துருக்கேன் இல்லைங்களா, ஸோ அதே கப்பில் நான் மெஷர் பண்ணி 2 கப்பு ரைஸ் எடுத்துருக்கேன், குக்டு ரைஸ் எடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து வேணும்னா மஞ்சள் தூள்லாம் போடுவாங்க, நாம் இப்போ அதெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல, எனக்கு ஒயிட்டாகவே வேணும். அதனால் வந்து நான் மஞ்சத்தூள்லாம் போடலாம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரைஸை சேர்த்தாச்சு இல்லைங்களா, ஸோ இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுப்போம். தேவையான அளவு உப்பும் வந்து சரி பார்த்துட்டு தேவையான அளவு எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அதனால் நான் வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அதே மாதிரி ரைஸ் வந்து நீங்கள் இதுக்கு பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து நார்மல் குக்டு ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சூடான சாதம் சேர்க்காதீங்க, அது குழைய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற சாதம் இல்லை ஆரண சாதம் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை வந்து நல்லா பிழிஞ்சிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு அந்த ஸ்மெல்லும் இருக்காது, அதே மாதிரி கொஞ்சம் புளிப்பு சுவையும் எனக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து கோஸ் ஸ்மெல்லும் போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் எலுமிச்சம்பழத்தை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி இப்போ நான் சர்வ் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான சுவையான கேபேஜ் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பார்த்தீங்கள வேலை எவ்வளோ ஸ்டட்டுன்னு முடிஞ்சிருத்து பாருங்கள். அதான் நான் சொன்னேன், 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ரைஸை நீங்கள் வந்து பேக் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் அதே மாதிரி நம்ம எலுமிச்சம்பழம் சேர்க்கறதுனால கொஞ்சம் புளிப்பு சுவையும் இருக்கிறதுனால அந்த கேபேஜ் வந்து ஸ்மெல்லே வந்து சுத்தமாக இருக்காது, குழந்தைங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.